ஆழ்கடல் நிசப்தத்தில் நீருக்கடியில் சூரியனும் எட்டி பார்க்க தவிக்கும் ஆழத்தில் ஒரு உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே நாகரிகங்கள் செழித்தோங்கி இருந்தது. மொழிவளம் சிறந்திருந்தது. ஆன்றோர்கள் அம்மக்களை வழிநடத்தினர். சான்றோர்கள் தமிழ் சங்கம் வளர்த்தனர். இராமாயணம் எழுதிய வால்மீகி முனிவர் அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்தார். புராணங்கள் கூறும் மேரு மலை அங்கு இருந்தது. மேருவைச் சேர்ந்த காகமும் பொன்னாம் என்ற பழமொழி இன்றும் உள்ளது. சீன தேசத்து பழங்கதைகளில் பாண்டிய மன்னன் தங்கச் சுரங்கங்களை தோண்ட சீனர்களை பயன்படுத்தியதாக வரலாறு உண்டு. அவர்களை பொன் தோண்டி இரும்புகள் என்று அங்கு வாழ்ந்த மக்கள் கூறினர். ஆம், இதுபோல அந்த நிலப்பரப்பின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். நீங்கள் நினைப்பது சரிதான். அந்த நிலப்பரப்பின் பெயர் குமரிக்கண்டம். இன்றளவில் உலகின் பரிதாபத்திற்குரிய இனமான தமிழ் இனத்தின் நாகரிகம், பண்பாடு, இலக்கியம், இலக்கணம், மொழிவளம், சட்டம், நீதி, தண்டனைகள் இத்தியாதி என்று அனைத்து துன்பங்களும் மூழ்கியிருக்கும் பகுதிதான் குமரிக்கண்டம். குமரிக்கண்டத்தை ஆராய்ந்தால் உலக வரலாறு அனைத்தும் திருத்தி எழுத வேண்டும். வரலாறு பண்டைய நாகரிகங்கள் சார்ந்த அத்தனை நூல்களையும் எரித்துவிட்டு மீண்டும் பதிப்பிக்க வேண்டும். தமிழர்களின் நாகரிகம்தான் உலகில் முதலில் தோன்றியது என்று தெரிந்துவிடும் என்றுதான் கடலும் அந்நியர்களுடன் சேர்ந்து சதி செய்கிறது போலும். ஆனால் நமது முன்னோர்கள் இலக்கியங்களில் குமரிக்கண்டத்தை பற்றிய தகவல்களை ஆங்காங்கே விதைத்துச் சென்றுள்ளனர். இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் வடிவேலெறிந்த வான்பகை பொறாது பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழ் என்று பாண்டிய மன்னனை வாழ்த்தும் பொழுது குறிப்பிடுகிறார். சிலப்பதிகாரத்தில் பக்குருளி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்டது என்று சுனாமி போன்ற கடல் சீற்றத்தினால் குமரிக்கண்டம் அழிந்தது என்று குறிப்பிடுகிறார். புறநானூற்றில் ஒரு புலவர் பாண்டியனை வாழ்த்தும் பொழுது செந்நீர் பசும்பன் வரியிற்கேத்த முன்னீர் விளவின் நெடியோன் நன்னீர் பக்குருளி மணலிலும் பலவே என்று பாடுகிறார். சிலப்பரியாதத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் எனும் ஆசிரியர் கொடுக்கும் விரிவான விளக்கத்தில் தென்பாலி முகத்திற்கு வடவெள்ளையாகிய பக்குருளி என்னும் ஆற்றிற்கும் குமரி என்னும் ஆற்றிற்கும் இடையே 700 காத தூரம் இருந்தது என்றும் இவற்றில் நீர்மலிவான் என மலிந்த ஏழ்தங்க நாடும் ஏழ்மதுரை நாடும் ஏல் குணகரை நாடும் ஏல் பின்பாலை நாடும் ஏல் குன்ற நாடும் ஏல் குணகரை நாடும் ஏல் குறும்பனை நாடும் என்றும் இந்த 49 நாடுகளும் குமரி கொல்லம் முதலிய பன்மலை நாடும் காடும் நதியும் இருந்தது. இவற்றையெல்லாம் கடல்கோள் அளித்தது என்கிறார். பல கடல் பயணிகளின் குறிப்புகளில் இந்த குமரிக்கண்டம் நாவலந்தீவு என்று அழைக்கப்படுகிறது. உலகின் தொன்மையான நாகரிகம் என்று வெளிநாட்டவர்களால் அழைக்கப்படும் சுமேரிய நாகரிகம் வெறும் 4000 ஆண்டுகள் பழமை மட்டுமே கொண்டது. ஆனால் நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் 3 தமிழ் சங்கங்கள் 9990 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றதாக கூறியுள்ளார். தமிழின் முதல் சங்கம் இந்த கடல் அடியில் உள்ள தென்மதுரையில் கிமு 4449 புலவர்களுடன் சிவன், முருகப்பெருமான், அகஸ்தியருடன் 39 மன்னர்களும் இணைந்து பரிவாடல், முதுநாரை, முடுகுருக்கு, களறிய விரை, பேரதிகாரம் ஆகிய நூல்களை இயற்றியதாக கூறப்பட்டுள்ளது. இதில் அனைத்துமே அந்த கடற்கோளினால் அழிந்துவிட்டது. இரண்டாம் தமிழ்ச் சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிமு 3700 3700 புலவர்களுடன் அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டது. இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. மூன்றாம் தமிழ்ச் சங்கம் இன்றைய மதுரையில் கிமு 1850 449 புலவர்களுடன் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கு வாழ்ந்த மக்களே சுமேரியா போன்ற நாடுகளில் குடிபெயர்ந்து அங்கு புதிய நாகரிகங்களை தோற்றுவித்தனர். இன்று ஈரான், ஈராக், சிரியா, எகிப்து போன்ற நாடுகளில் தமிழை ஒத்த பெயர்கள் இருப்பது இம்மக்கள் குடியேறியதால் தான். உலகின் பல நாடுகளில் வாணிபம் செய்துள்ளனர். பல பகுதிகளில் மனிதர்கள் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் பட்டு பீதாம்பரம் உடுத்தி நவ நாகரிக மாந்தர்களாக குமரிக்கண்ட மக்கள் வாழ்ந்துள்ளனர். இந்த குமரிக்கண்டத்தை சுனாமி போன்ற கடல்கோள் அளித்ததினால் எஞ்சியுள்ள மக்கள் இன்றைய இந்திய நிலப்பரப்பில் நகர்ந்து சென்ற நகர்களையும் ஊர்ந்து சென்ற ஊர்களையும் பெரும் திரளாக சென்று பட்டினங்களையும் உருவாக்கினர். குமரிக்கண்டத்தில் இருந்ததைப் போலவே இங்கும் மீண்டும் மதுரை மாநகரை உருவாக்கினர். பல மதில்களை அரணாக கொண்ட மதில் திரை நகரே
காலப்போக்கில் மதுரை மாநகராக மறுவியது. அந்த நகரை தலைநகராக வைத்து ஆட்சி செய்த மன்னனை பண்டையோன், அதாவது முற்கால குமரிக்கண்டத்தைச் சேர்ந்தவன் என்ற பொருள்படும்படி அழைத்தனர். அந்த பண்டையோனை இன்று பாண்டியனாக மறுவியது. இன்றும் நமது அன்றாட பழக்க வழக்கங்களில் நமது முன்னோர்கள் குமரிக்கண்டத்தைச் சேர்ந்தவர்களது பாதிப்புகள் நிச்சயம் இருக்கிறது. அந்த குமரிக்கண்டத்தை அகழ்வாராய்ச்சி செய்து இன்றும் பல வரலாற்று துன்பங்களை தெரிந்து கொள்ள அரசுகள் ஆவண செய்ய வேண்டும். நன்றி. மேலும் இதுபோல வித்தியாசமான தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளில் காண்போம். எங்களது பதிவுகளை உடனுக்குடன் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணவும். நன்றி.